நண்பா, இம்பாக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாட் ஆப்பில் வந்து வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுவரைக்கும் இம்பாக்ட் வீடியோஸ் தமிழோட வீடியோஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, நம்ம சேனலோட நோக்கம் வந்து நம்ம சேனல் வர்ற எல்லாருமே 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வந்து அடையணும் அப்படின்றத நம்ம சேனலோட நோக்கம். ஸோ நம்மளோட வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். இது நம்ம சேனலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது சப்ஸ்கிரைப் பட்டனை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பிக்ஸாபே சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த முதல் லிங்க் வரும். ஸோ இந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பட்டன்ஸ் வந்து இருக்கும். இதில் எந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பெல் ஐக்கானோட இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தான் வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்தா இருக்குது, பெல் ஐக்கானோட ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, இதை தான் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிக்ஸாபே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ ஃபார் கமர்ஷியல் யூஸ்னு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலில் வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த விதமான அட்ரிபியூஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம். மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கேயே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். மேலே ஃப்ரீ டவுன்லோட் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற சைஸ்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோல்டரில் உள்ள வீடியோ வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணுறேன், அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டிக் மார்க் வந்துடும், கீழே உள்ள க்ரீன் டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மெயின் ஸ்க்ரீன்குள்ளே வந்துடும். இப்போ வந்து இது யூடியூப் ஃபார்மெட்டுக்கு முதல்ல மாற்றணும். கீழே கேன்வாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே யூடியூபோட ஃபார்மெட் இருக்கும், 16:9 தான் வந்து யூடியூப்கான ஃபார்மெட்டு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்கும், அந்த ரேஷியோ தான் நம்ம சூஸ் பண்ணணும். யூடியூபுக்கு பண்ணுறதுனால நான் வந்து 16:9 வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் ஃபார்மெட்டுக்கு முதல்ல மாறிடுச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பிப் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இன்சார்ட்டோட லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிப் ஆப்ஷன்றது ஒரு வீடியோ மேலே இமேஜையோ அல்லது வந்து வீடியோவோ நம்ம வந்து வைக்கிறது தான் இந்த பிப் ஆப்ஷனு. ரொம்ப ஈஸியாக நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பிப் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரில் உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட லிங்க் வந்து வந்துருச்சு. இதை நான் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில். அதே மாதிரி இதை நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை யூஸ் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த குரோமான்ற ஆப்ஷன் வரும். இங்கே குரோமான்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு சர்க்கிள் வந்திருக்கா, இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிக் மார்க் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட் மேலே வச்சு நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே உள்ள க்ரீன் பேக்ரவுண்டில் நீங்கள் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே போயிடும். அதே மாதிரி இப்போ வந்து இதை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன்னா, ஸோ எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரீன் பேக்ரவுண்ட் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ளே ஆகுது. இதை நான் கரெக்டாக கீழே வைக்கணும்னா நான் கீழே வச்சுக்கலாம். அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆயிரும். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்காது. நீங்கள் வந்து நீங்கள் பண்ணும்போது ஆடியோ கேட்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the